ஸோ திஸ் இஸ் பார்ட் நம்பர் 3 ஓகேவா. இப்போ நீங்கள் நல்லா கதை கேட்டுக்கோங்க, கதையை நல்லா கவனிச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ ஒரு பெரிய ப்ரமோட்டர் இருக்கார் ஓகே, அந்த ப்ரமோட்டருக்கு ஒரு பெரிய ஹோல்டிங் கம்பெனி இருக்குது, அந்த ஹோல்டிங் கம்பெனிக்கு உள்ள 40 சப்சிடரி கம்பெனியும் இருக்குது. ஒருவேளை இந்த 40 கம்பெனியுமே சூப்பராக ஒர்க் ஆகுது ஓகேவா, அந்த ஹோல்டிங் கம்பெனியும் நல்ல ஆப்ரேஷன்ஸில் இருக்காங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்ல ப்ராஃபிட் வருது, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஓகேவா. இவங்க யாருக்கு வேணால் கடன் கொடுக்கலாம், யார்கிட்ட வேணால் கடன் வாங்கிக்கலாம், எல்லாத்தையும் டீசெண்டாக லீகலாக கரெக்டாக பண்ணுற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இமேஜின் இப்போ இந்த சிச்சுவேஷனில் வர மாதிரி 2019 ஸ்கேம் இல்லையா, 2019 இயர் எண்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேமே நடந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா பேங்க்குக்கிட்டேருந்து இவங்க பணத்தை வாங்குறாங்க, ஒரு பெரிய பெரிய கடன் வாங்குறாங்க, 2000 கோடி, 2500 கோடி, 1900 கோடின்னு ஏகப்பட்ட கடனை வாங்குறாங்க. வாங்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அமௌண்ட்டை அப்படியே ப்ரொமோட்டர்ஸ் அபேஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க ஓகேவா. மறுபடியும் ப்ரொமோட்டர்ஸ் அந்த பணத்தை யாருக்கு திருப்பி கொடுக்கவே இல்லை, அந்த சிடிடிஎல்கோ இல்லை சிடிஜிஎல்கோ இல்லை எந்த ஜிஎல்கோ கொடுக்கறதே கிடையாது. பட் இந்த கம்பெனிஸ் எப்படி கணக்கு காமிக்கிறாங்கன்னா கடன் வாங்கிட்டு போன ப்ரொமோட்டர் ஆர் கடன் யார் மூலம் யாருக்காக கொடுக்கப்பட்டதோ, கடன் வந்து ப்ரொமோட்டர்னா விஜி சித்தார்த்தாக்கு கடன் கொடுத்தோன்னு கொடுக்க போறது இல்லை, அவங்க அதுக்கும் வேற ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கொடுத்தவங்க ஸோ லோன் அதாவது அந்த ஒரு 2000 கோடி யார் பேருக்கு போச்சோ அவங்க திருப்பி இந்த பணத்தை கட்டுறதே கிடையாது. ஆனால் சம்ஹவ் இந்த கடன் அவங்க திருப்பி கட்டிட்டு தான் கணக்கும் காமிக்கிறாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டேல இல்லை மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பேங்க் மட்டும்தான். ஏன்னா மேஜராக கடனை வாங்கி ப்ரொமோட்டரும் ப்ரொமோட்டர் ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் மாமன் மச்சான் மைத்துனம் எல்லாம் வாங்கி தின்னுட்டாங்கன்னா ஃபைனலி இந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் என்னவா இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அப்போ ஒரு கம்பெனி பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களா என்ன இதுன்றது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா அவங்க வந்து எவ்வளோ வேணால் ரெவன்யூ வச்சுமா புக்கில் போடலாம், எவ்வளோ வேணால் ப்ராஃபிட் போடலாம், எவ்வளோ வேணால் வந்து இன்னும் உங்களோட பேலன்ஸ் ஷீட் ஃபிகராக வச்சுருக்கலாம். ஆனால் கேஷ் ஃப்ளோன்னு ஒன்று இருக்குது, அவன் பாட்டு போட்டிருந்தானே 4000 கோடி ரெவன்யூவா, ஆனால் கையில் இருக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோ வந்து 1500 கோடியா. அந்த 1500 கோடி எக்ஸாக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கான்னு பார்த்தா இல்லை, வெறும் 500 கோடி தான் இருக்குது பேங்க்கில். ரெவன்யூ 4000 கோடி, ப்ராஃபிட் மட்டுமே மினிமம் 10-15% வந்து அதே ப்ராஃபிட்டே 500 கோடி இருக்கணும். ஆனால் இவங்ககிட்ட மொத்த கேஷ் ஃப்ளோவே 1400 கோடி தான் சொல்கிறாங்க. அதுலேயும் இவங்க சொன்னது 1400 கோடி, ஆனால் நிஜத்தில் போய் செக் பண்ணி பார்த்தாங்க 1450 கோடி இல்லவே இல்லை, 1500 கோடி கேஷில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நோ, தட் இஸ் நாட் அவைலபிள். அப்போ ஆக்சுவல் கேஷ் அவைலபிள் எவ்வளோ, வெறும் 591 கோடி தான் அவைலபிள். இந்த 590 கோடி கேஷை வச்சுக்கிட்டு தான் அவங்க பெரிய ஸ்கேமை நிகழ்த்தியிருக்காங்க. அது என்னென்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகே. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இமேஜின் ப்ரொமோட்டருக்கு ஒரு 130 கோடிக்கு ஒரு சூப்பரான பங்களா வேணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை வாங்கி தான் ஆகணும். அவருக்கு தெரிஞ்சிருச்சு கம்பெனியெல்லாம் டுமில் 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 டுஸ்கு டுஸ்கு டுஸ்குன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் டுமிலாக போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், திடீர்னு ஒரு இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடோ இல்லை இன்சால்வென்சி லிக்விடேஷன் ஏதோ ஒன்று பண்ணி கம்பெனி இல்லாமல் கூட இழுத்து மூடிடுவாங்க. அப்படி மூடிட்டாங்கன்னா கம்பெனியோட சொத்தை மட்டும்தான் வித்துட்டு வித்துட்டு அதில் என்ன காசு வருதோ அதுதான் வந்து டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கோ இல்லை பேங்க்குக்கோ எல்லாருக்கும் கடை நடப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக எல்லா கடனையும் வாங்கிக்கலாம். ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்காக இவ்வளோ கடன் வாங்கிக்கலாம், எஸ் பேங்க்காக இவ்வளோ வாங்கிக்கலாம், கர்நாடகா பேங்க்காக இவ்வளோ வாங்கிக்கலாம், ஐடிபிஐயே இவ்வளோ வாங்கிக்கலாம்னு எல்லாத்தையும் கடனை வாங்கிக்கிறது. வாங்கிட்டு அந்தந்த இடத்துல பிஸ்னஸ்க்குன்னு உள்ளே போட்டு பிஸ்னஸை பண்ணி ஃப்ளரிஷ் பண்ணி ப்ராஃபிட்டை கொண்டு வந்து மேலே போகணுன்ற எந்த அபிப்பிராயமும் உங்களுக்கு கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, கடனை பேங்க்குக்கிட்டேருந்து வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து இது வந்து தெளிவாக நான் சொல்கிறேன் ஓகேவா, கடனை பேங்க்லேருந்து ஏதோ ஒரு ஒரு இன்ஸ்டியூஷன் வாங்குது, சிடிஇஎல்னே வச்சுக்கோங்களேன், சிடிஇஎல்லோ இல்லை சிடிஜிஎல்லோ ஏதோ ஒரு கம்பெனி இவங்களோட ஒன்று ஹோல்டிங் கம்பெனி இல்லை குரூப் கம்பெனி யாரோ ஒருத்தர் வாங்கிடுறாங்க. லோனை வாங்கிட்டு இதை அழகாக என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து லேண்டு பங்களா வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, பங்களா யார் சேல் பண்ண போகிறா உங்களுக்குன்னு கேட்டால் குமார் ஹெக்டே அப்படிங்கிறவர் ஒருத்தர் சேல் பண்ணுறார். நான் கரெக்டாக இப்போ சொல்கிறேன், ஒவ்வொரு லைனையுமே செம்மையாக கவனிங்க ஓகேவா. குமார் ஹெக்டே அப்படிங்கிறவர் தான் இந்த கம்பெனிக்கு அதாவது இந்த ப்ரொமோட்டருக்காங்களே விஜி சித்தார்த்தா அவர் அவங்க பொண்டாட்டி இருக்காங்களே மாளவிகா இவங்களுக்கு 130 கோடிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்க போறாரு. விற்க போறது யாருன்னா குமார் ஹெக்டே, புரியுதா, குமார் ஹெக்டே. அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய அசம்ஷன் என்ன, ப்ரொமோட்டருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கணும், ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 130 கோடி. ரெண்டாவது யார் விற்க போறாங்களோ அவங்க பேர் குமார் ஹெக்டே. டு யூ அண்டர்ஸ்டாண்ட், நான் சொல்றது வந்து இந்த குமார் ஹெக்டேக்கு 130 கோடி போயிருக்குப்பா. இவர் அதுக்கு பதில் லேண்டு கொடுத்தாரா, பில்டிங் கொடுத்தாரா, என்ன கொடுத்தாரு, இல்லை இந்த குமார் ஹெக்டேக்கும் இந்த விஜி சித்தார்த்தாக்கும் ஃபேமிலியல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கா, இல்லை குமார் ஹெக்டேவே வந்து விஜி சித்தார்த்தாவுடைய ஒரு பினாமியா, எதுவுமே நமக்கு ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் பண்ண படலை.
ஆனா டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்குன்னா, லைக் எப்படி வந்து உங்களுக்கு போர்ட்ரேல் ஆயிருக்குன்னா, ஒரு 130 கோடி ரூபாய்க்கான பணத்தை ஒரு கம்பெனி, ஓகேவா, இந்த இடத்துல யார் இன்வால்வ் ஆயிருக்கா தெரியுமா? சிடிஜிஎல், நீங்க சொல்றீங்களே ஃபேமஸா, கேஃபே காஃபி டே, கேஃபே காஃபி டே, அந்த கேஃபே காஃபி டேவோட ஓனர் அந்த கம்பெனி யாரு? சிடிஜிஎல், சிடிஜிஎல். இவங்க கிட்ட தான் சிசி கேஃபே காஃபி டேயோட எல்லா ஷாப்ஸுமே இருக்கு. இவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய இவங்களோட ஒரு சப்சிட்ரி, சப்சிட்ரினா எப்படி சொல்றதுனா, இவங்களோட 100% சப்சிட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், 99% ஆஃப் த ஷேர், ஷேர்னு கூட சொல்ல முடியாது, 99% ஆஃப் த கேபிட்டல் ஆஃப் சிசிசிடபிள்யூன்னு ஒரு ஃபேர்ம் ஒன்று இருக்கு, ஓகேவா, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனியில ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கம்பெனியோட இதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் நான் இங்கே போட்டிருக்கேன். பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, எவ்வளவு பெரிய கம்பெனிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். லைபிலிட்டிஸ் இது கூட அசட்டு, மொத்த லைபிலிட்டியும் அசட்டுமே இந்த கம்பெனிக்கு எவ்வளவு தெரியுமா கொடுத்துருக்காங்க, வெறும் 2 கோடி தான் இருக்கு. வெறும் 2 கோடி ரூபாய் சைஸ் தான் இந்த கம்பெனியோட வர்த்தே, அவ்வளவுதான், 1,81,00,000. இவங்களோட மொத்த லைபிலிட்டிஸ், மொத்த அசட்டு, மொத்த வருமானம் எல்லாம் சேர்த்தே அந்த பேலன்ஸ் ஷீட்டோட வெயிட்டே வெறும் 1,81,00,000. ஆனா கரெக்டா இங்க 2019 என்ன பண்ணிருக்காங்கன்னா, காஃபி டே குளோபல் லிமிடெட் ஏதோ ஒரு பேங்க் கிட்டேருந்து ஒரு 10 அமௌண்ட்டை லோனாக வாங்கியிருக்காங்க. அந்த லோனை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால், கிளாசிக் காஃபி க்யூரிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய CCCW கம்பெனிக்கு லோனாக கொடுத்துருக்காங்க. இப்போ CCCW லோனாக வாங்கியிருக்காங்கன்னா அவங்க எங்கே அதை மென்ஷன் பண்ணுவாங்க? டெஃபினட்டாக அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில், லைபிலிட்டி சைடில், லோன்ஸ் பாரோடு ஃப்ரம் பேங்கோ இல்லை யார் பேரோ எழுதுவோம்ல, அந்த இடத்துல அழகாக எழுதியிருக்காங்க பாருங்க, லோன்ஸ் ஃப்ரம் சிடிஜிஎல் அப்படின்னு சொல்லி கிளாசிக் கியூரிங் ஒர்க்ஸ்ல எழுதிட்டாங்க. சரி ஓகே, இந்த 130 கோடி 55 லட்சத்தை இந்த CCC என்ன பண்ண போறான்? ஏன்னா அவனோட வேல்யூவே 1.5 கோடி கூட கிடையாது, 1.81 crores தான் அவனோட வர்த்து. ஆனா அவனுக்கு திடீர்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க சிடிஜிஎல். என்னென்ன? நான் உனக்கு 130 கோடி அனுப்புவேன், 130 வச்சுக்கலாம், எக்ஸ்பிளனேஷனுக்கு ஈஸியாக இருக்கும், நான் அவனுக்கு 130 அனுப்புவேன். நீ என்ன பண்ணணும், இந்த 130-ஐ நான் ஒரு ஆள் சொல்வேன், அவனுக்கு நீ கொடுத்துரு, லோனாக கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. அந்த ஆள் யாருன்னு சிசிடபிள்யூ கேட்குமா? கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, இந்த CCCW கிட்ட சொல்லுவாங்க, இது வந்து குமார் ஹெக்டே, குமார் ஹெக்டேன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நீ லோனாக கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு காசு எங்கேருந்து வந்திருக்கு? 130 கோடி CCCக்கு லோன் ஃப்ரம் சிடிஜிஎல். அதை இவ்வளோ நாளாக நீங்கள் மேபி அது கேஷாக வச்சுட்டு வந்துருப்பாங்க, 130.55. இப்போ அது யாருக்கு கொடுத்துட்டாங்க? லோன் டு குமார கொடுத்துட்டாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட்? ஒன்றுமே இல்லை, வெறும் 1.81 crore இருந்த அந்த பேலன்ஸ் ஷீட்டோட ஃபிகர் ஒரே நாளில் என்ன ஆயிடுச்சு, 130.55 ப்ளஸ் 1.81, இந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான பேலன்ஸ் ஷீட்டாக மாறிடுச்சு. டு அண்டர்ஸ்டாண்ட்? இதுக்கு மாறுறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க சிடிஜிஎல் கிட்ட தான் பணம் இருக்கு, அவ்வளோ பணம், 130 crores அந்த ரொட்டேஷன் அவன்கிட்ட தான் இருக்கு. அவன் 130 crore CCCக்கு அனுப்புறான், CCC அந்த பணத்தை அப்படியே வாங்கி குமாருக்கு கொடுத்துட்றாரு. இப்போ குமாருங்கிறது ஒரு இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவலுக்கு பேங்க்லேருந்து லோன் போகும்போது எவ்வளோ செக்கிங் இருக்கு? அப்போ வெறும் CCCன்ற ஒரு பிரைவேட் லிமிடெட் ஒரு இண்டிவிஜுவலுக்கு 130 கோடி 55 லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்துருக்காங்க. இந்த கடனை வச்சு அவர் என்ன பண்ணார், ஏது பண்ணார், அவர் யார், யாருக்கு சொந்தன்றதே செகண்டரி. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பணம் அவருக்கு போய் ரீச் ஆயிடுச்சா? ரீச் ஆயிடுச்சு. இப்போ ஒருவேளை இது நார்மலான டிரான்சாக்ஷனா இருந்தால் என்ன நடந்திருக்கணும்? குமார் ஹெக்டே அவர் சம்பாரிச்சு மாசம் மாசம் இஎம்ஐலயோ இல்ல ஒரு பணத்தை திருப்பி கட்டிருக்கணும். பணத்தை திருப்பி கட்டினா CCCW கடன் அடைஞ்சிருக்கும். CCCW என்ன பண்ணுவாங்க, அவங்க வாங்கி வச்ச கேஷை வச்சு யாருக்கு கடன் அடைச்சிருவாங்க? சிடிஜிஎல்லுக்கு கடனை அடைச்சிடுவாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப நான் இங்க வரைஞ்சிருக்கேன், இதை பாருங்க, உங்களுக்கு புரியும். எனக்கு தெரிஞ்சு நான் இதை வரைஞ்சி வச்சிருக்கிறத பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், நான் அழகாக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரைஞ்சி கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு யார் இருக்காங்க? சிடிஜிஎல். இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே CCCW ஒரு கம்பெனிக்கு 130 கோடியை கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, குமார் ஹெக்டேக்கு அந்த லோனை கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1, வேர் த ஃபண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் சிடிஜிஎல் டு சிசிடபிள்யூ டு கேஹெச்க்கு போயாச்சு. இப்போ இது நார்மலான டிரான்சாக்ஷனாக இருந்தால் கேஹெச் பணத்தை யார் கட்டியிருப்பாரு? CCC கட்டியிருப்பாரு. CCC அந்த பணத்தை சிடிஜிஎல்க்கு கட்டியிருப்பாங்க. என்டையர் டிரான்சாக்ஷன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிருக்கும். ஆனால் இதில் 130 கோடியை வாங்கிட்டு அபேஸ் ஆனாரே இவர்
குமார் ஹெக்டே. இதுக்கப்புறம் இவரோட சொந்த பணம்னு இவர் ஒரு 1 லட்சம் ரூபாயை கூட அந்த கடன் அடைக்கிறதுக்காக கட்டலை. ஆனால் 2019 பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு குமார் ஹெக்டே ஃபுல் பணத்தை அடைச்சிட்டு தான் காமிச்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? ஓகேவா? இந்த இடத்துல ஆட் போடுற அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான இடம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இங்கே குமார் ஹெக்டே 130 crores வாங்கிட்டார். இப்ப சிடிஜிஎல் என்ன பண்றாங்க தெரியுமா? சிடிஜிஎல் இஸ் கிவிங், ஓகேவா? சிடிஜிஎல் இப்ப என்ன பண்றாங்க இந்த இடத்துல? தே ஆர் கிவிங் மேசல்னு ஒரு கம்பெனி சொன்னோம் இல்லையா, அந்த மேசலுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? சும்மா ஒரு 10 crores கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒண்ணுமே தேவையில்லை. வெறும் சிடிஜிஎல் கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் பணம் இருந்தா போதும். அந்த 10 கோடியை அவங்க யாரு கொடுக்குறாங்க? இந்த சித்தார்த்தோட அப்பாவோட கம்பெனி ஒன்று இருந்துச்சு, மேசல், மைசூர் அமால்கமேட்டட் காஃபி எஸ்டேட் லிமிடெட், அங்க கொடுத்துடுறாங்க அழகா. இந்த மேசல் என்ன பண்றான் தெரியுமா? ஒரு வாடி 10 கோடியை வாங்குறானா, அவன் கடனா வாங்கியிருக்கானா, அவன் இதை யாருக்கு கடனா கொடுக்குறான்? மறுபடியும் குமார் ஹெக்டேக்கு கடனா கொடுக்குறான். இப்ப குமார் ஹெக்டே என்ன பண்றாரு? இந்த பணத்தை எடுத்து சிசிடபிள்யூக்கு பே பேக் பண்றாரு. ட்ரிபிள் சிடபிள்யூ இந்த 10 கோடியை எடுத்து சிடிஜிஎல்க்கு பே பேக் பண்றாங்க. டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த டிரான்சாக்ஷன் 10 கோடி ரூபாய் இருந்தா போதும், ஒரு தடவை சிடிஜிஎல் 10 crores மேசலுக்கு அனுப்புறாங்க, மேசல் அதே 10 crores கேஹெச்க்கு அனுப்புறாங்க, கேஹெச் அதை ட்ரிபிள் சிக்கு அனுப்புறாங்க, ட்ரிபிள் சி அதை சிடிஜிஎல் அனுப்புறாங்க. இது நடக்கும் பொழுது என்ன எஃபெக்ட்னு நான் சொல்லிடுறேன், ப்ளீஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ குமார் ஹெக்டேவுடைய டோட்டல் லோன்ல 10 கோடி குறைஞ்சிருக்கும், ட்ரிபிள் சி சிடிஜிஎல்க்கு பே பண்ணியாச்சு. அப்படின்னா குமார் ஹெக்டே ஒரு 10 கோடியை பே பண்ணிடுறாரு. இமேஜின் டோட்டல் லோன் ஒரு 130 கோடி தான் வச்சுக்கோங்க. இமேஜினேஷன், நான் வந்து கதை புரியறதுக்காக சொல்றேன். கொடுத்துருக்காங்களா? இப்ப சிடிஜிஎல்க்கு மறுபடியும் பணம் போயிடுச்சுல, 10 கோடி அவங்க வந்து மேசலுக்கு கொடுத்த அதே 10 கோடி மறுபடியும் குமார் ஹெக்டேக்கு வந்து ட்ரிபிள் சிக்கு வந்து திருப்பி சிடிஜிஎல்க்கு கைக்கு 10 கோடி வந்துருச்சா? மறுபடியும் சிடிஜிஎல் என்ன பண்ணுவாங்க? இன்னொரு வாட்டி இந்த 10 crores மேசலுக்கு கொடுப்பாங்க. இதே மாதிரி 13 தடவை நம்ம பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? குமார் ஹெக்டே 130 கோடி ரூபாயை ட்ரிபிள் சிக்கு பே பண்ணதா கணக்காயிடும். ட்ரிபிள் சி அந்த 130 கோடியையும் சிடிஜிஎல்க்கு பே பண்ணிட்டா, இப்ப ட்ரிபிள் சி டபிள்யூ இருக்காங்களே இந்த கம்பெனிக்கும் நோ லோன் ஸ்பெண்டிங், எல்லாத்தையும் அவங்க சிடிஜிஎல்க்கு கொடுத்துட்டதாயிடும். குமார் ஹெக்டேவும் நான் சொன்ன மாதிரி 10 times இந்த 10 crores வாங்கி வாங்கி சர்க்குலேட் பண்ணும்போது 130 crores இவரும் அடைச்ச மாதிரி கணக்காயிடும், ட்ரிபிள் சியும் அடைச்ச மாதிரி ஆயிடும். சிடிஜிஎல் இனிஷியலி ட்ரிபிள் சிக்கு கொடுத்து 130 crores அடைஞ்ச மாதிரி ஆயிடும். இந்த லூப் ஃபுல்லா பக்கவா பினிஷ் ஆயிடுதுப்பா. இப்ப பேலன்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கவங்க யாருன்னு கேட்டா மேசல் இருக்காங்க இல்லையா. மேசல் யாருக்கு காசு கொடுத்துருக்காங்க? குமார் ஹெக்டேக்கு 130 கோடி 55 லட்சம் காசு கொடுத்துருக்காங்க. இந்த காசை குமார் ஹெக்டே மேசலுக்கு திருப்பி கொடுத்தாங்களான்னு கேட்டா கிடையாது. இதுல ஒரு பிளஸ் என்னன்னா, மேசலுங்கிற கம்பெனி அந்த 40 subsidiaries ஒரு ஆளே கிடையாது. அதனால இம்மீடியட்டா இந்த மேசல் எதுலையுமே பாதிக்கப்படவே மாட்டாங்க. இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ மேசலுங்கிற கம்பெனி 130 கோடி 55 லட்சத்தை யாருக்கு கொடுக்கணும்? குமார் ஹெக்டேக்கு அவங்க லோனா கொடுத்துட்டாங்க. இப்ப குமார் ஹெக்டே ஹாஸ் டு பே பேக் த லோன் அமௌண்ட் ஆஃப் 130.55 crore டு மேசல். இது நடக்க போகுதா அப்படின்னு கேட்டா, அகைன் நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நடக்கும். எப்படி நடக்கும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், ஓகேவா? இது நடக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்ப இந்த டிரான்சாக்ஷன் முடியுதுல, இந்த டிரான்சாக்ஷன் முடியும் பொழுது நீங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு பாருங்க. அட் திஸ் பாயிண்ட் மேசல் அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல லோன் வாங்கியிருப்பாங்க. யார்கிட்ட லோன் வாங்கியிருப்பாங்கன்னா சிடிஜிஎல் கிட்ட இருந்து லோன் வாங்கியிருப்பாங்க டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 130.55 crore. இதை அவங்க திருப்பி அடைச்சிருக்காங்களான்னு கேட்டா அடைச்சிருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் அது என்னவா இருக்கும்னா லோன் டு குமார் ஹெக்டேவா இருந்து 130.55. இப்போ குமார் ஹெக்டே மேசலுக்கு பணத்தை கொடுத்து அடைச்சாதான் இவங்க புக்ஸ்ல இது கேன்சலே ஆகும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப என்ன ஆகும்? இது மேசல் தானே, இவங்க வந்து நம்ம குரூப் என்டிட்டிஸ்லயே கிடையாது, இவங்க யாரோ ஒருத்தர் தான். அப்ப மேசல் புக்ஸ்ல என்ன ஆனா நமக்கு என்னன்னு விட்டுட்டு உட்காரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா சிடிஜிஎல் அப்படிங்கிற கம்பெனி எப்படி இதுக்கு முன்னாடி ட்ரிபிள் சிடபிள்யூக்கு 130 crore கொடுத்துச்சோ அது அவங்களுக்கு ரீபே ஆயிடுச்சு. யார் மூலமா ரீபே ஆச்சு? குமார் ஹெக்டேங்கிறவரு ட்ரிபிள் சிக்கு பே பண்ணிட்டாரு, ட்ரிபிள் சி மறுபடியும் அதை சிடிஜிஎல்க்கு பே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லோன் கேன்சல் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை.
ஆனா இந்த லோனை கேன்சல் பண்றதுக்கு பணம் கொடுத்ததே தலைவர் தானே, யாருக்கு கொடுத்தாங்க? மேசலுக்கு கொடுத்தாங்க. அப்ப மறுபடியும் மேசல் அப்படிங்கிற பேரை போட்டு மேசலுக்கு 10 times ஒவ்வொரு தடவையும் 10 crore 10 crore அனுப்பி, 10 times இல்ல 13 times ஒவ்வொரு தடவையும் 10 crore அனுப்பிச்சு கிட்டத்தட்ட 130 crore 130 crores யாரோட புக்ல இன்னும் தொக்கி நிக்கும் தெரியுமா? CDGL, நீங்க குடிக்கிறீங்களே கெஃபே காஃபி டே, இந்த செயின் இருக்காங்க இல்லையா, இந்த செயினோட புக்ஸ்ல, CDGL-ஓட புக்ஸ்ல மேசல்னு போட்டு 130 crore பெண்டிங்ல இருக்கும். பிகாஸ் CDGL-ல எது இருந்தாலும் அது கன்சாலிடேட்டட் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுங்கிறதுனால டெஃபினட்டா இது அவங்க எப்படியாவது மாத்தி ஆகணும். இதை மாத்த என்ன பண்ணுவாங்க? கதை மட்டும் இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா நீங்களே மிச்சத்தை சொல்லிடுவீங்க. இப்ப என்ன தெரியுமா ஆகும்? மேசல் யார்கிட்ட வாங்கியிருக்காங்க? CDGL குளோபல் லிமிடெட் கிட்ட வாங்கியிருக்காங்களா? மேசல் வாங்கியிருக்காங்களா? அது குமார் ஹெக்டேக்கு கொடுத்துருக்காங்களா? இப்ப என்ன ஆகும்னா, குமார் ஹெக்டேக்கு யார் மூலியமாவது இப்ப பணம் வரும்? வேற யாராவது குமார் ஹெக்டேக்கு பணம் அனுப்புவாங்க. சப்போஸ் குமார் ஹெக்டே ஒரு இண்டிவிஜுவல், ஒரே ஒருத்தர் அக்கௌண்ட்க்கு 1,000,000 பணம் வந்தா ஐடி செக்டர் பிடிக்க மாட்டாங்கன்னு கேட்டீங்களா? அப்ப என்ன ஆயிடும் தெரியுமா? குமார் ஹெக்டேவை பேட் டெட்ஸ்ன்னு எழுதி டிலீட் பண்ணி விட்டுருவாங்க. டெலிட் பண்ணிட்டு மேசலுக்கு யாராவது ஒருத்தர் கடன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், CDTL ட்ரேடிங் லிமிட்டடோ, இல்லை டேங்க்லிங் டெவலப்மெண்ட் லிமிட்டடோ, இல்லை டேங்க்லிங் ரீட்டெயில் ரியாலிட்டி டெவலப்பர்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடோ, ஓகேவா, யாராவது ஒருத்தர் இந்த பணத்தை மேசலுக்கு அனுப்புவாங்க. மேசல் இந்த பணத்தை வச்சு CDGL-க்கு கொடுக்க வேண்டிய 130.55 ஃபில் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகிடும்? மேசல் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு தான் அக்கௌண்ட்ல காமிச்சிருவாங்க. இதை அவங்க எவ்வளவு நாளுக்கு பண்ண முடியும்னா, பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், மாற்ற வரைக்கும் பண்ண வேண்டியதான். அப்ப இதுல ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு பாருங்க. குமார் ஹெக்டேக்கு முதல் முதல்ல அந்த 130.55 crore CDGL கொடுத்தமிச்சிருக்காங்கல்ல, அந்த குமார் ஹெக்டே பணத்தை வாங்கிட்டு வெளில போனவர் தான், அதுல இருந்து 100,000 ரூபா பணம் கூட உங்களுக்கு திருப்பி வரல. அதுக்கப்புறம் அந்த 130 crore கட்டின மாதிரி கணக்கு காமிக்கிறதுக்கு வெறும் 10 crore வச்சு மாத்தி மாத்தி 13 rounds அடிச்சு கட்டின மாதிரி கணக்கை காமிச்சிட்டீங்க. சரி ஓகே, ஒரே 10 crore வச்சு 10 times 20 times ரவுண்ட் அடிச்சு கட்டின மாதிரி கணக்கு காமிக்கிறீங்களே, அப்போ அட் த எண்ட் ஆஃப் த டே கடன் கொடுத்தவன் வந்து கேட்பான்ல, யார் கேட்பான்? ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் பேங்கோ இல்லை IDBI பேங்கோ யாரோ ஒருத்தர் வந்து கடன் கேட்பாங்கல்ல, நான் தானே உங்களுக்கு கடன் கொடுத்தோம், கொடுத்த கடனை திருப்பி கொடுங்கன்னு கேட்டா அவங்க கிட்ட 1 times 10 crore போட திருப்பி பேங்க் கிட்ட இருந்து 10 crore திருப்பி வருமா? 10 times ரவுண்ட் அடிக்கிறதுக்கு வராது. ஒரு தடவை போச்சுன்னா பேங்க்ல அவ்வளவுதான். அப்ப எந்த ஸ்டேஜ்ல தெரியுமா இது மாட்டுவாங்க? இதுக்கு பேர் தான் சர்க்குலர் டிரான்ஸ்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சர்க்குலர் டிரான்ஸ்பர் ஃபண்டுங்கிறது இதுதான். அப்ப ஏதாவது ஒரு பேங்க் கொடுத்த கடனை திருப்பி கொடுங்கடான்னு கேட்கும் போது இவங்க கிட்ட காசே இருக்காது. இதுதான் ரவுண்டு ட்ரிப்பிங்க, இதுதான் சர்க்குலர் ஃபண்டு ஃப்ளோ. இதை வந்து வெறும் 10 crore வச்சு உங்களால 130 crore கடனை அடைச்ச மாதிரி காமிக்க முடியுமானா? முடியும். அப்ப மேசலோட கணக்கு கடைசி வரைக்கும் CDGL புக்ல ஓபனா தானே இருக்கும். CDGL பொறுத்த வரைக்கும் மேசல் வந்து ஒரு டெட்டார் தானே அப்படின்னா, ஆமா, மேசலுக்கு வேற ஏதாவது ஒரு சப்சிடி என்ன பண்ணுவாங்க? அதே 10 crore 10 times டிரான்ஸ்பர் பண்ணா மேசல் என்ன பண்ணும்? அதே 10 times CDGL-க்கு டிரான்ஸ்பர் பண்ணும். அப்ப CDGL புக்ஸ்ல மேசல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்ப மேசலோட பேர் இப்ப யாரோட புக்ஸ்ல வந்திருக்கும்? யார் கடன் கொடுத்துருக்காங்க? CDTL. இப்ப CDTL-ஓட புக்ஸ்ல மேசலுங்கிறவன் டெட்டார் ஆயிடுவான். இப்ப என்ன, TDL என்ன பண்ணுவாங்க? மேசலுக்கு காசு கொடுத்துட்டு இந்த கடனை அடைச்சு விடுவாங்க. இப்ப மேசல் யாரோட புக்ஸ்ல வந்துருவாங்க? TDL புக்ல வருவாங்க. அப்புறம் TRDDPL இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணுவாங்க? மேசலுக்கு அந்த காசை கொடுப்பாங்க. இப்ப இந்த புக்ஸ்ல இவங்களோட லோன் அடைச்சிட்டு அடுத்தது யாரோட புக்ஸ்ல போய் மேசல் உட்காந்துப்பாங்க? TRRDPL போய் உட்காந்துப்பாங்க. இப்படி 40 பேரும் வச்சு விளையாடிக்கிட்டே இருக்காங்க. எந்த பாயிண்ட் இது வெளியில உடச்சிக்கிட்டு வரும்னா, கடன் கொடுத்தான் பத்தியா அவன் வந்து கேட்பான்ல, கடன் கொடுத்தவன் கேட்பான், எங்க என் கடன், எங்க என்னோட பணம், எங்க பணத்தை இன்ட்ரெஸ்டோட தூக்கி வைங்கன்னு கேட்பாங்க. அப்படிதான் ரீசெண்டா 2024-ல இப்ப 10 நாளைக்கு முன்னாடி IDBI என்ன சொல்லியிருக்காங்க? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் 100 crore லைக் 200 crore அண்ட் சம்திங் இருக்கு, அதை இன்னும் இந்த சிசிடி கொடுக்கல, அப்ப இந்த கம்பெனியை இழுத்து மூடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இழுத்து மூடலாமே அப்படின்னு சொல்லி பர்மிஷனும் வந்துருச்சு. இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு, லிக்விடேஷன் ப்ரொசீடிங்ஸ்லாம் போயிட்டு இருக்கப்பதான் மாளவிகா ஹெட் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு கொஞ்சம் வந்து ஸ்டே பீரியட் கொடுங்க, ஸ்டே பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலைலாம் இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா கேட்டு வச்சிருக்கு. இந்த ஸ்டே பீரியடுக்குள்ள இவங்க என்ன செஞ்சா இந்த கம்பெனி உருப்படும் நான் சொல்லிடுறேன். அங்கங்க 130.55 crore சொத்து வாங்கி வச்சிருக்கிறது, எங்கெங்க என்னென்னலாம் பணத்தை பேங்க்ல இருந்து வந்த பணத்தை என்னென்னலாம் இவங்க அடிச்சு பர்சனலா சேர்த்து வச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையும் வித்து ஏதாவது ஒரு ஃபண்டை உள்ள கொண்டு வந்து யாருக்காவது கடனை அடைச்சா மட்டும்தான், IDBI கடன் அடைச்சா மட்டும்தான்
சிசிடி உருப்படவே முடியும். சிசிடியால் அதை பண்ண முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக பண்ண முடியும். ஏன்னா அவங்க ஒரு வாட்டி 2000 கோடி கடன் வாங்குறாங்கன்னா அதில் 1700 கோடி நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடு, மிச்சம் இருக்கிற 200 கோடி வச்சு 10 வாட்டி ரவுண்ட் அடிச்சு 2000 கோடி வந்து நாங்கள் வந்து ரீபே பண்ண மாதிரி நீங்கள் கணக்கு காமிக்கிறீங்க. அப்போ வெளியில் இருக்கிற பேங்க் என்ன லூஸானு அவன் என்ன கேட்பான், கிவ் மீ பேக் தி என்டையர் 2000 crore ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்னு கேட்பான். அப்போ எங்கே போவீங்க 2000 கோடிக்கு? நீங்கள் பிஸ்னஸும் பண்ணலை, ப்ராஃபிட்டும் இல்லை, வந்த 2 கோடியில் 1500 கோடி ப்ரமோட்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, மிச்சம் இருக்கிற 500 கோடி வச்சு நீங்கள் புக்குக்குள்ளேயே விளையாடிட்டு இருக்கீங்க. அப்போ வெளியில் இருக்கிற பேங்க்லேருந்து வந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்போ திஸ் இஸ் த ப்ராப்ளம் தட் ஹஸ் ஹேப்பன்ட் வித் சிசிடி. I hope you have understood. Please do support us, subscribe to us, and do comment on the content. Thank you so much. Have a nice day.